தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் யூடியூப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வைணவ திருத்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருப்பதிக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் இருந்தும் தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்த கோடிகள் வந்து செல்கின்றனர் தற்போது கொரோனா வைரஸ் உலகையே அச்சுறுத்தி வருவதால் அதனை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திருப்பதி தேவஸ்தானமும் எடுத்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக முன்னூறு ரூபாய் கட்டண தரிசனம் கட்டண சேவை தங்கும் அறைகளை முன்பதிவு செய்யும் வசதி ஆகியவை வரும் மே மாதம் வரை ரத்து செய்யப்படுவதாக சில நாட்களுக்கு முன்பு தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்திருந்ததை நீங்களும் படித்திருப்பீர்கள் இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மற்றும் ஒரு முக்கிய முடிவாக பொது தரிசனத்திற்கு பக்தர்களை வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் காத்திருக்க வைக்காமல் அவர்களை நேரடியாக தரிசனத்திற்கு அனுமதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தரிசனத்திற்காக கியூவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களை மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்தால் அதன் மூலமாக கொரோனா வைரஸ் பரவ வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை நாளை மறுதினம் அதாவது வரும் செவ்வாய் முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது மேலும் ஏழுமலையானுக்கு நடத்தப்பட்டு வரும் ஆஜீத சேவைகளான விசேஷ பூஜை சகஸ்ர கலச அபிஷேகம் வசந்தோற்சவம் ஆகியவையும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட உள்ளது இவற்றில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ய இருந்த பக்தர்களை விஐபி பிரேக் தரிசனத்தில் அனுமதிக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகின்றது கொரோனா வைரஸ் பாதிப்பு அகல வேண்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வியாழன் வியாழன் வரை மகா யாகமும் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு கொடுங்க இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்